என் உயிரிலும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு இனிய வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம அலசி ஆராய்ஞ்சி பேச போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் கோவிட் அப்படின்றது வந்து மிக வேகமாக பரவி வந்துட்டுருக்கு. அதை பற்றின அவேர்னஸ் யாருக்குமே தெரிய மாட்டேது. அது வந்து அது உடல் ரீதியாக அனுபவப்பட்டவங்களுக்கு தான் நிறைய விஷயங்கள் அது தெரியும். ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நார்மல் ஃபீவராக இருந்தாலும் சரி, டைஃபாய்டு, டெங்கு, அந்த மாதிரி மலேரியா, இந்த மாதிரி எந்த ஒரு வைரஸும் நம்மளை அட்டாக் பண்ணாலும் சீக்கிரமாக நம்ம உடல் வந்து தன்னைத்தானே தயார்படுத்தி கொண்டு உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில டிப்ஸுகளை தான் இப்போ நான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு வீட்டிலேயே சில கை மருத்துவங்கள் உள்ளன. நாம் உண்ணும் உணவுகளை சரியான விதத்தில் சாப்பிட்டு வந்தால் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அது குறித்த கூடுதல் விவரங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? வெள்ளத்தை வந்து நல்லா கெட்டியாக பாகு மாதிரி கிண்டிக்கணும். கிண்டிக்கிட்டு மிளகை வந்து ஒன்று ரெண்டு அதில் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கணும். இரும்பல் வரும்போது வாயில் அடக்கி கொண்டு அப்படியே வச்சுட்டு வரணும். அப்படின்னா அந்த வெள்ளம் அந்த மிளகு ரெண்டும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா இரும்பல் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகும். இது வரைக்கும் யாருமே இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், வெள்ளத்தை நல்லா கெட்டியாக பாகு வைத்து அதில் மிளகு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு நல்லா பொடியாக இடித்து அதில் போட்டுக்குங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நீங்கள் காசுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 10 மிளகு 15 மிளகு போட்டு நல்லா ஒரு 1/4 கிலோ போடுறீங்க அப்படின்னு வச்சிங்களேன், அதில் வந்து ஒரு 10 மிளகு 20 மிளகு போட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா கலக்கிங்க. கலக்கிட்டு உருண்டை மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. உருண்டை மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை மாதிரி செஞ்சு வச்சுங்க. எப்போலாம் உங்களுக்கு இரும்பல் வருதோ அந்த டைமில் அந்த வெள்ளை உருண்டை எடுத்து வாயில் வச்சுட்டு அப்படியே சப்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இரும்பல் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்த விஷயம், ஊதா நிறம் உள்ள பிஞ்சு கத்திரிக்காய், கருஞ்சிவப்பு நிறம் உள்ள பசலைக்கீரை, சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, இவற்றில் அயோடின் சத்து அதிகம் உள்ளது. இவற்றை அதிகமாக குழைய விடாமல் சாப்பிட்டு வர சிறுநீர் போகும்போது ஏற்படும் எரிச்சல் நீங்கிவிடும், ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஊதா நிறம் உள்ள பிஞ்சு கத்திரிக்காய், கருஞ்சிவப்பு நிறம் உள்ள பசலைக்கீரை, சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, இவற்றில் அயோடின் சத்து அதிகம் உள்ளது. இவற்றை அதிகமாக குழைய விடாமல் சாப்பிட்டு வர சிறுநீர் போகும்போது ஏற்படும் எரிச்சல் நீங்கிவிடும். தேங்காய் எண்ணெயை மிதமான தீயில் வைத்து காய்ந்ததும் வேப்பிலையை போட்டு பொறித்து எடுத்து விடவும். கொத்தாக கூட போட்டு எடுத்துடலாம். பிறகு இறக்கி வைத்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு மூடி வைக்கவும், ஓகேங்களா? இந்த எண்ணெயை தலையில் தேய்த்து நம்ம வெயிலில் நம்ம வரும்போது அந்த எண்ணெயை வச்சு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா வெயிலேருந்து போயிட்டு வருவோம். அந்த எண்ணெயை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா உடல் சூடு குறையும், வெப்ப நோய்களும் வராது, வெப்பத்தினால் ஏற்படுற அந்த வைரஸ்கள் நம்மளை அட்டாக் பண்ணாது, ஓகேங்களா? வேணும்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், தேங்காய் எண்ணெயை வந்து ஒரு மிதமான சூட்டில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வேப்பிலையை போட்டுக்கலாம். கொத்தாக கூட போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் வேப்பிலையை போட்டு பொறித்து எடுத்து அப்படியே இறக்கி கீழே வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு வச்சிடணும். வச்சு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அது சூடு ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம தலையில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பாடி ஹீட்டும் குறையும், அதே சமயத்தில் நோய்களும் வராது, வெப்பத்தினால் வர நோய்களும் வராது, ஓகேங்களா? வயிற்றில் பிரச்சனை ஏற்பட்டால் கொஞ்சம் சீரகத்தை எடுத்து கொதிநீரில் போட்டு கஷாயமாக 2 வேளை குடித்து வர நிவாரணம் கிடைக்கும். இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா வயிறு சரியில்லை அப்படின்னா வேறு கடைக்கு போவோம். கடைக்கு போயிட்டு லூஸ் மோஷன் டேப்லெட்டு இல்லோ இல்லை லூஸ் மோஷன் ஆகிறதுக்கான டேப்லெட்டோ இல்லை வயிற்றுக்கு சம்மந்தமான அது நிறைய பவுடர்லாம் வருது. அந்த நேம்லாம் சொல்ல விரும்பலை, கம்பெனி நேம்லாம் சொல்ல விரும்பலை. ஏகப்பட்டதெல்லாம் வருது, அந்த மாதிரி பவுடர்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு நம்ம சாப்பிடுவோம். அதெல்லாம் தவிர்த்துட்டு சிம்பிளான ஒரு ஐடியா, இது நம்ம பாட்டி காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. நான் கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், எனக்கும் அந்த அனுபவம் இருக்குது. சீரகம் நல்லா ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு
அதில் வந்து கொஞ்சோண்டு சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணி குடித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வயிற்றில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். ஓகேங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது, எல்லாருமே சாப்பிட்ற ஒரு பொருள். அதில் அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதுளை சாறு தினமும் குடித்து வந்தால் இரத்த அழுத்தம், கொழுப்பு, நச்சுத்தன்மை என பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஓகேங்களா? மாதுளம்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், மாதுளம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அதே தான் இப்போவும் சொல்கிறேன், ரத்த அழுத்தம், கொழுப்பு, நச்சுத்தன்மை, உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை எல்லாமே நீங்கி நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்தது, பொடி செய்த ஓமத்தை பாலில் கலந்து வடிகட்டி படுக்கும் முன் குழந்தைகளுக்கு கொடுத்தால் சளி தொல்லை நின்றோம். ஓகேங்களா? ஓமத்தை வந்து நல்லா பொடியாக அரைச்சிட்டு பாலில் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சளி பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? திராட்சையை பன்னீரில் ஊற வைத்து சாப்பிட்டால் இதயம் பலம் பெறும், தொடர்ந்து திராட்சை உண்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஓகேங்களா? நல்லா கேட்டுக்குங்க, திராட்சையை வந்து பன்னீரில் போட்டு ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இதயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே டைம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? குழந்தைகள் ஞாபக சக்தியுடன் இருக்க வேண்டுமானால் தினமும் காலை உணவுக்கு பின் வெந்நீரில் ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து குடிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும். ஓகேங்களா? வெந்நீரில் தேன் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா ஞாபக சக்தி அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அது இன்னொரு பலனையும் கொடுக்கும், உடம்புல வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கும் அது இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது, சின்ன வெங்காயத்தை சிறிது எண்ணெய் விட்டு வதக்கவும், வெறும் வயிற்றில் தினமும் 5-6 என்ற கணக்கில் 2 வாரங்கள் சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி குணமாகும், உடலும் குளிர்ச்சி அடையும். ஓகேங்களா? அடுத்தது, நெல்லி வற்றல், சந்தனத்தூள், கொத்தமல்லி 3 தண்ணீரில் ஊற வைத்த பின்பு வடிகட்டி அந்த நீரை அருந்தி வந்தால் தலை சுற்றல், கிறுகிறுப்பு முதலியவை குறையும். ஓகேங்களா? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு கிடைக்கிற ஒரு பொருள் தான், அதை நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். இந்த மாதிரியான ஒரு சேனல் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். தமிழ் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா. மகிழ்ச்சி.